தமிழ்ச்சர்க்கம் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினி பாய்ஸ்க்கு தெரிஞ்சுக்க போகிற சினிமா இன்ஃபர்மேஷன். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 2015 தமிழில் மியூசிக் பண்ண திரைப்படங்கள் அப்படின்னா ஐ திரைப்படமும் ஓ காதல் கண்மணி திரைப்படமும் சொல்லலாம். இந்த ரெண்டு திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வெற்றி திரைப்படங்களாக பாடல்கள் மூலமாக அமைஞ்சது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதை தொடர்ந்து ஹிந்தி அண்ட் மதர் லாங்குவேஜஸ்லாம் வந்து அவர் பாடல்களை இசையமைச்சிட்டு இருந்தார். அண்ட் இந்த வருடம் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதிக பாடல்கள் இசைமைக்கிறது, அதிக மியூசிக் பண்ணுறது வந்து தமிழ் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். அண்ட் அதில் வந்து இப்போ 24 சூர்யா அவர்களோட திரைப்படம், அச்சம் என்பது மனைவியா, கௌதம் மேனன் அவர்களோட திரைப்படம்லாம் இசையமைச்சு வெளிவர இருக்க படம். அண்ட் அதை தொடர்ந்து 5 திரைப்படங்கள் வந்து இசையமைக்கணும் தமிழில், 2 திரைப்படங்கள் வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் மூலமாக தயாரிக்கணும் அப்படின்ற முடிவும் பண்ணியிருக்காராம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 2 திரைப்படங்கள் கண்டிப்பாக ஹிந்தியில் மியூசிக் பண்ணணும் அப்படின்ற முடிவும் எடுத்திருக்காராம். ஸோ இந்த 2016 வந்து இந்தியாவில் தான் அவர் வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்திய மக்களுக்காக நிறைய பாடல்கள் கொடுக்க போகிறார் மியூசிக் மூலமாக அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டில் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோர் டாட் காமை தொடர்ந்து பாருங்கள்.